ஆஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். தேவி, பார்வதி ஹியர். ரவி, ரவி சார் கிளையன்ட்ஸ் கூட இருக்காரு. எனி மெசேஜ் பார்வதி? இல்ல, நதிங். ஃபோன் ரீச் ஆகல தான். சார் வர லேட் ஆகும். எனிவே ஐ வில் பாஸ் தி மெசேஜ். ஹவ் இஸ் அம்மு? ஏதோ புது ப்ளே ஸ்டேஷன் வந்திருக்கா, அது விளையாட கிளம்பணும். குவார்டர் இல்ல சில்வர் ஸ்டார் வாங்கினதுக்கான ட்ரீட் ஒரு ப்ளே ஸ்டேஷனும் சிக்கன் கிங்ல இருந்து ஒரு பக்கெட் சிக்கனும். ரவி எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஓகே. அம்மு, அம்மு, அம்மா, என் பொண்ணு பாத்தீங்களா? இல்ல, பாக்கல. மேடம், உங்க பொண்ணு அங்க இருக்காங்க. அம்மா, எங்க போன நீ? அம்மாவை பயமுறுத்திட்ட. அம்மா, நல்லா கியூட்டா இருக்குல்ல, அந்த அங்கிள் கொடுத்தாங்க. நம்பர் இஸ் நாட் இன் யுவர் நம்பர் இஸ் நாட் இன் யுவர்
ஐயோ என்னாச்சு? அட கடவுளே, வேஸ்டா போச்சு. ஏய், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்னங்க இது, இத்தனை தடவை இதே சர்ப்ரைஸ்? ஒரு தடவை கூட இத மாத்த மாட்டீங்களா? உண்மையை சொல்லணும்னா நீங்க பயமுறுத்தி பயமுறுத்தி எனக்கு போர் அடிச்சிருச்சு. அப்புறம் ஏன் நீ கத்துன? நீ கொடுத்த ஷாக்ல தான் இது விழுந்துருச்சு. ஓ, நீங்க தைரியசாலியா? இந்த நிமிஷத்துல உங்களை போட்டோ எடுத்து பிரேம் பண்ணி தான் வைக்கணும். சைட்ல வேலை பாக்குறவங்களும் பாவம் உங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க. என்னோட பிளாக் ஃபாரஸ்ட் வேஸ்டா போச்சே. பேக்கரியை தரக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இத பாக்கும்போது என்ன ஞாபகம் வருது தெரியுமா? இந்த ஆர்டிகல் மேகசின்ல டைட்டில் வர மாதிரி இருக்கு, உடஞ்ச சிதறன கேக் ஞாபகம். என் ஹார்ட் மாதிரி உடஞ்சி செதறி கிடக்கு. சரி விடு, இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு. ஒரு சின்ன பிளான் போட்டேன். இருட்டுல இந்த கத்தியும் தீப்பட்டியும் எடுக்கப்பட்ட பாடு இருக்கு. இதை பிடி. ஹாப்பி பர்த்டே மை லவ். உது எனக்கு இல்ல, உனக்கு உனக்கு. நோ நோ நோ, இதை விட அதுதான் டேஸ்டா இருக்கும். கம். அம்மு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க அம்மாக்கு பர்த்டே இல்லையா? அம்மாக்கு கேக் கட் பண்ணனும்ல? என்னையும் கூப்பிடவே இல்ல. ஐயோ அப்பா, நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்த. நீ தூங்கலையா? நீ இல்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட் பொம்மையை தூங்க வைக்கணும்ல. டால் தூங்கிடுச்சா? நீங்க சத்தம் போட்டுட்டே இருந்தா எப்படி தூங்க முடியும்? அச்சச்சோ, அப்படினா பொம்மைக்கு ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்கலாம். அம்மா என்ன பண்றாங்க? ஐயே, அம்மா கீழே விழுந்த கேக் எடுக்கறாங்க. அச்சச்சோ, கீழே விழுந்த கேக்க சாப்பிடலாமா? அம்மா டர்ட்டி கேர்ள். வா, இப்படி வா, கத்தி அங்க வை. வா வா வா, மேல போயிட்டு அம்மாக்கு ஒரு பர்த்டே சாங் பாடலாம். எம்டி நல்ல கோமா இருக்கு. நான் என்ன பண்ண? அதுதான் எம்டியும் கேக்குறாரு. யா ஷூர். எனிவேஸ் இஸ் காலிங் யூ. ஓகே. Somebody say something. அதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? அது ரொம்ப சார், அது ரொம்ப பிராப்ளமான விஷயம் சார். ஓ ரியலி? எனக்கு பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு தெரிய வேண்டாம். ஐ நீட் எ சொல்யூஷன் சார். குட் மார்னிங், மே ஐ? குட் மார்னிங். நாட் ஃபார் மீ அட்லீஸ்ட். உனக்கெல்லாம் எந்த காலேஜிலிருந்து டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அது அது கமான், கம்ப்ளீட் த சென்டென்ஸ். நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? நீ கொடுத்த பிளானை வச்சு கட்டின 18 மாடி பில்டிங், டு யூ ரிமெம்பர்? பக்கத்திலேயே இருக்கிற ரெண்டு பில்டிங்ஸ், ஸ்பெக்ட்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஹெவன்லி ஹைட்ஸ், அடுத்து மெட்ரோபாலிஸோட பேலை டவர், நடுவில் அப்ரோச் ரோடு, வாட் ஷுட் பி த வித்? டெல் மீ மேன், கம் ஆன், டெல் மீ வாட் ஷுட் பி த வித் சார். 12 மீட்டரா இருக்கணும். அப்புறம் இப்ப இருக்கிற அப்ரோச் ரோடோட வித் என்ன? 10 மீட்டர். வாட் த ஹெக் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இப்ப என்னாச்சு? கவர்மெண்ட் ஸ்டே கொடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் கட்டின 18 மாடி என்ன பண்றது? இடிச்சு தள்ளலாமா சார்? அந்த பிளாட்டை வாங்கினா கம்பெனிக்கு நஷ்டம் வரும்னு நினைச்சுதான். இப்ப என்னாச்சு? கம்பெனி நஷ்டத்துல போகாம இருக்க எங்க தலையை உருட்ட வேண்டியதா இருக்கு? அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். இனி உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாருங்க. Did you get that? ஃபார்ம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும், ரவி சார் கூட தெரியும் சார். நோ சான்ஸ், நோ சான்ஸ் அட் ஆல். சார். தேவி. சார். ரவி எங்க? கேபின்ல இருக்கார் சார். நோட்டல் குரூப்போட மீட்டிங். கூப்பிடுங்க. ஓகே சார். 12 மீட்டர் அப்ரோச் ரோடு இருக்க வேண்டிய இடத்துல ஜஸ்ட் 10 மீட்டர் தான் இருக்கு. நான் அன்னைக்கே சொன்ன பக்கத்துல 1-2 சென்ட் ஆட் பண்ணிக்க சொல்லி. அண்ட் ஐ பிலீவ் தட் பிளாட் வாஸ் அவைலபிள் டு இல்ல. நான் அன்னைக்கே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேனே ஆனந்த். தேவி, அந்த ப்ளூ பிரிண்ட் கொடு. ஹியர், செக் த டேட். 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இல்ல ஆனந்த்? அன்னைக்கு நீ சொன்ன உன்னோட ஒய்ஃபோட கசன்ஸ் யாரோ மினிஸ்டர் ஸ்டாஃபா இருக்காங்க, அவங்க எல்லாம் நீட்டா ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொன்ன. 12 மீட்டரை 10 மீட்டராக ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம லஞ்சமா கொடுத்துருந்தோம்.
கார்ப்பரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது இல்லாம வேற. What's happening here? Ravi, இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது யாரு? And you think you have to continue here? So, I think I have a way out. ஆனா அது உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும் சார். Please excuse us. Okay, sir. Anand, எல்லாரையும் சொன்னா include you too. So, Ravi, what's the way out now? ஒரு வழி இருக்கு சார். கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தாட் தான். மணி இன்வால்வ் ஆயிருக்கு, ஆனால் இந்த லாங் ரன் நம்ம கம்பெனிக்கு தான் லாபம். வள்ளார் பாடத்தில் டெர்மினல் வந்துருச்சுன்னா விசாகப்பட்டினத்தை விட கொச்சி நல்ல பெட்டரில் வந்துடும். ஒருவேளை மும்பையை விட பெட்டராக இருக்கலாம். நம்ம ப்ராஜெக்டோட பேக் சைடு இதோ இங்கே. இது 25 cents இடம். இது சிவசுப்ரமணியன் ஒருத்தர்கிட்ட இருக்கு. அந்த ஃப்ளாட்டை வாங்கணும். நம்மளோட ஸ்ட்ரக்சரில் அந்த ஃப்ளாட்டுக்கான ஆக்சஸ் இல்லாமல் போயிடுச்சு. அங்கே ஒரு ஸ்கூட்டர் போகிற அளவுக்கு தான் வழி இருக்கு. இந்த சமயம் தான் நம்ம சீப்பாக வாங்க முடியும். இந்த சிவசுப்ரமணியம் ஃப்ளாட்டோட நேர் ஆப்போசிட் ஏரியோட இந்த கரை, இது வைப்பின் செராய் ரவுட். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜை நம்ம செலவில் கட்டினா கவர்மெண்ட்டும் சில விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிற ஒரு போனஸ் தான் இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்தா அந்த ஹைவேக்கும் திருச்சூருக்கும் ஒரு ஷார்ட்கட். மூணுல ஒரு பங்கு டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிடும். கவர்மெண்ட் நம்ம பக்கம் வந்துடும். குட், யூ மேக் எ டிராஃப்ட் ஆஸ்அப் மினிஸ்டர் கிட்ட பேச சொல்லி அப்பா கிட்ட சொல்றேன். அண்ட் யூ கோ அஹெட். ஆனா இந்த டாக் நமக்குள்ளேயே இருக்கணும் சார். சீக்ரெட்ஸ் லீக் ஆகுது இந்த ரூம்ல இருந்து. இங்கிருந்து வெளியில போனவங்களையான்னு கேட்டா அது தெரியல. பட் வை டேக் சான்சஸ். இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் திஸ் ஷுட் பி பிட்வீன் அஸ். யூ நோ ரவி, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். எல்லாம் முடிஞ்சிட்டு டேடிக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ஈட்டர்ன் யூனிவர்சிட்டியில் நான் படித்த டிகிரி டாப்பர்னு சொல்லி சிரிப்பார். அப்பா முன்னாடி யூ சேவ்ட் மை ஆஸ் மேன். தட்ஸ் மை ஜாப் சார். தேங்க்யூ. அப்பா, இது கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க போக முடியும். ஓகே, பரு அந்த ஃபோன் எடு. ஹலோ. உன் புருஷன் இல்லையா? இருக்காரு, கொடுக்குறேன். வேண்டாம், நான் சொல்ற விஷயம் அவன் தலைக்கு ஏற மாட்டேங்குது. மத்தவங்க கிட்ட அவன் வேலையை காட்ட வேண்டான்னு வான் பண்ணிடுமா? ஓவர் ஸ்மார்ட்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருந்தான்னா போட்டோவா செவத்துல தொங்குவான். கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? கொலை மிரட்டல். கையை வெட்டிடுவேன், காலை வெட்டிடுவேன், கொன்னுடுவேன். நீங்க தான் காசு கொடுத்து இப்பெல்லாம் பண்றீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. எதுக்கு? என்னடி கெத்தா காட்டுக்கிறதுக்கு தான். நான் பெரிய ஆளுன்னு என்னடி சீன் போடுறதுக்கு? ஐயோ, இந்த உலகத்துல ஒரு பொண்ணா பிறந்தவங்களால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். சும்மாவா? பத்மஸ்ரீ லெப்டினன்ட் கர்னல் மோகன்லால் சொன்னது, ஆர்மியில லேடிஸ் போர்ஸ் அதிகமா வேணும்னு சொன்னது, என்ன ஒரு வக்ர புத்தி. அம்மோ, சீக்கிரமா அதை குடிச்சு காலி பண்ணுங்க பாப்போ. அப்பதான் பெரிய பொண்ணாவ. குடிங்க. அப்போ பெரிய பொண்ணானா ஸ்கூலுக்கு போவேனால? வேண்டாம், காலேஜுக்கே போயிடலாம். ஹே ஆன்சி, தனியாவா வந்த? வா. Belated happy birthday. Oh, thank you. நீ எப்ப வந்த? நேத்து. இந்த கிஃப்ட் எல்லாம் எதுக்காக? அடுத்த வாரம் ஹோம் பர்த்டேக்கு இது மாதிரி கிடைக்கும் நினைச்சியோ? வேணாடி. இங்க பாரு பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறதெல்லாம் பூட்டி பூட்டி வைக்காம எங்கேயும் கொஞ்சம் கூடு. அம்மு இங்கதான் இருக்கியா? சாரி ஆன்டி பாக்கல. ஹான்சி ஆன்டி, யூ ஹேவ் புட் ஆன் வெயிட். ஓ, உங்க அம்மா மட்டும் என்ன ஒல்லியா வர்க்கா? போடி. நீ எப்போ வந்த? ஜஸ்ட் நவ். நீ கொஞ்சம் இளைச்சிட்ட. ஆஹா, இது நல்லா இருக்கு. இப்பதான் பொண்ணு வெயிட் போட்டுட்டான்னு சொன்னா. அது உன்னை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பா. அதாவது இப்போ நான் வந்ததால பேரலல் ஆயிடுச்சு இல்லையா? ஆன்சி, டயட் பத்தி கொஞ்சம் சொல்லி கொடு இவளுக்கு. என்னோட வயிறு கண்ணம் மட்டும் பெருசாகிறதுனால எல்லாரும் இவளை பட்னி போடுறேன்னு நினைப்பாங்க. அப்ப கூட உடம்பு குறைக்க மாட்டீங்க, ஆனா இப்ப மட்டும் என்ன சொல்றீங்க? அச்சோ, எனக்கும் சேர்த்து நீ ஒல்லி ஆயிட்டு இருக்க. நாளைக்கு தானே உங்க பாட்டி. இவளை நான் கம்ப்ளீட்டா ரிலீவ் பண்ணிடுறேன். அம்மா மனைவி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை.
காலேஜ்ல இவளுக்கு என்ன பேரு? மரங்குத்தி. பாரு, சுதந்திரமா என்ஜாய் பண்ணட்டும். என்னோட மரங்குத்தி மனைவி. சோ டேக் கேர், நான் கால் பண்றேன். அம்முக்குட்டி, அப்பாக்காக ஃபிளாட் கட்டுறியா? இல்ல, வீடு. ஓ, வீடா? You're really lucky to have a husband like him. Thank you. Good morning, sir. Ha, Shyam, Maria, office time la pesi irukinga? Carry on. Anthony. Hi, Ravi. James na or coffee. Solla. Onnu illa. Naalaki dhaan pudhu project launch. Yes. Marine Miras. நம்ம கம்பெனிலேயே விலை மதிப்பு அதிகமாக இருக்கிற ப்ராஜெக்ட். 2 வருஷம் மூளையை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஸ்டார்ட் பண்ண என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆனால் ப்ராஜெக்ட் ஆன் ஆனப்போ நான் அவுட். உன்னை ப்ராஜெக்ட் லீடர் ஆகிட்டாங்க. நீ வந்த புதுசில் என்னோட ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்ட. இப்போ இந்த ப்ராஜெக்டையும் நல்லா இருக்கு. என்ன ஆண்டனி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அந்த மெரான் மிராஜ் மேல எந்த விருப்பமும் இல்லை. கம்பெனி கொடுக்குது, நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஆனா உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கும்னு எனக்கு தெரியாது. நீ சொல்லியிருக்கலாம் இல்ல? ஒன்னு பண்ணலாம். நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை ப்ராஜெக்ட் லீடராக்க நவீன் சார்கிட்ட நான் பேசுறேன். ட்ரஸ்ட் மீ மேன், ஐ எம் நாட் பிளஃபிங். நான் பேசுறேன். सुहानी रात ढल चुकी, ना जाने तुम कब आओगे। सुहानी रात ढल चुकी, ना जाने। My friends, உங்க எல்லாருக்கும் சேர்ந்துருச்சா? அடிச்சாச்சு. நான் இனி வரலப்பா. பாரு, இவன் வெள்ளன்னா நம்ம தோத்துருவோம். இவனே எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். என்ன போறேன்னு சொல்றீங்க? கொஞ்ச நேரம் இருங்க, இன்னொரு பெக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போலாம். அட வேணாண்டா. ரெண்டாவது அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் என் வைஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வீட்டுக்கு போய் படுத்த உடனே கையில நிறைய மாத்திரை கொண்டு வந்து குடுக்குறா. இன்னொரு பெக் அடிக்கிறதுனால உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா எமனை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. அடிச்சுனா பாரு. பிரதர், நீங்க விளையாடுறதுனாலதான் இருக்கு. இந்த ரவி இருக்கான்ல, இவர் கூட விளையாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இது கேம் தானே. ஏன் டைம் நல்லா இருக்குதுனால ஜெயிக்கிறேன், அவ்வளவுதானே? ஆமா, உன்னோட டைம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. விளையாட்டா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும் நம்ம ப்ளூ ஸ்டார் கோவிந்தனோட 70 சென்ட். ஹே, க்ரூ பார்க் பக்கத்துல இருக்குல்ல, சென்ட்டுக்கு 50 ரூபாய் அதிகமா நீ வித்ததுனால எனக்கு 20 ரூபாய் நஷ்டம். 20 லட்சம் எனக்கு அட்வான்ஸ் திருப்பி கிடைச்சிருச்சு. ஆனா அது கேட்கறதுக்கு நல்லா இல்லல்ல. அப்புறம் இந்த டைம் டைம்னு சொல்றது ரொம்ப வித்தியாசமானது. அந்த டைம் டக்குன்னு ஆப்போசிட்டா மாறிடுச்சுன்னா கிங்கு ஜோக்கராவும் மாறலாம். ஜோக்கராக வேண்டாம், கிங்காவே இருக்கட்டுமே. இதனால உங்களுக்கு என்ன நஷ்டமோ அதை சரி பண்ணிக்கலாம். அது எப்படி? அதெல்லாம் வேண்டாம். இந்த ஊர்ல சுத்து வட்டாரத்துல எல்லாரையும் வாழ்க்கைய பணையம் வச்சு ஜெயிச்சிருக்கேன். இது வரைக்கும் என் அப்பா கிட்ட கூட கை நீட்டினதில்ல. இப்போ உன்கிட்டிய போன காசை எப்படி திருப்பி கொண்டு வரணும்னு கத்துக்கிட்டு தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். இங்க பாரு ரவி, உனக்கு தான் நல்ல வேலை இருக்குல்ல, அது போதாதா? இந்த ரியல் எஸ்டேட் தொழில பண்றதுக்கு தான் நாங்க நிறைய பேர் இருக்கோம்ல. இங்க பாருங்கண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கார்டூக்காரன் பத்ராஸ் கதையினால இல்ல, சிங்கிள் பெட்ரூம் ரூம்ல இந்த டவுன்ல வாழ ஆரம்பிச்ச காலத்துல எங்கேயோ இருக்கிற திருஷூர்ல இருந்து என் கூட வந்து என்னோட லைஃப்ல நிறைய சந்தோஷத்தை கொடுத்தவங்க நீங்க. அது எனக்கு சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கான கடமையும் பாசமும் உங்க மேல இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசி நீங்க ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்னுடைய ரியல் எஸ்டேட் விஷயம், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, என் அப்பா எனக்கு எதுவுமே கொடுக்கல, நம்மளாச்சும் அது என்னோட கடமை இல்லையா? நீ சொல்றதெல்லாம் சரிதான். நல்ல சாஃப்டா ரொம்ப அழகா தான் பேசுற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, உனக்கு தெரியும்ல, நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். உனக்காக ஒரு சின்ன பாம வாங்கி வச்சா எப்படின்னு யோசிக்கிற. டேவிட் அண்ணா, நமக்காக டெய்லி பாடுற நம்மளோட அத்திரி இருக்கால, 2 பெக் குடிச்சதுக்கு அப்புறம்
கொங்கின் லாங்குவேஜ்ல அவன் ஒன்னு சொல்லுவான்ல, தொகையில் பப்பாக்க புத்திசி கேசி ரந்தே புகா. Am I right, Atri? You said it, man. அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஆண்டனி. நவீன் சார், ஒரு நிமிஷம். இது ரெக்கமெண்டேஷன்ல ஒரு சஜஷன். நம்மளோட ப்ராஜெக்டுக்கு வேற ஒரு லீடர் உன்னை விட யார் பொருத்தமா இருப்பா? இல்ல ஆண்டனிக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னை விட அவரால் இதை நல்லா பண்ண முடியும். மெரெயின் ஸ்ட்ரக்சர்ல பேசிக் டேஸ்ட் அவர்கிட்ட இருக்கு. நோ வைசோ, நீங்க தான் இதை லீட் பண்ணி ஆகணும் ரவி. என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. டேடி உங்ககிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காரு, அவர் யோசிக்காம பண்ணிருக்க மாட்டாரு. குட் டே. ஆண்டனி, என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன். செஞ்ச மாதிரி நடிச்ச, அதுல நீ புத்திசாலிதான். குட் மார்னிங் சார். மார்னிங் ஆனந்த். கரெக்டான வழி தெரியல, பரவாயில்ல, வரும்போது கால் பண்றேன். ஆஃப்டர்நூன் அங்க வந்துருவேன் சார். ஓகே. பாரு, நவீனோட அப்பா கிருஷ்ணமூர்த்தி சார் நம்ம சேர்மேன். என்ன மாதிரி ரீஜனல் ஹெட்டை அவர் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்றாருன்னு சொன்னார். இட் மீன்ஸ் சம்திங் பிக். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தங்க வேண்டியது இருக்கும், நிறைய பேர் கூட குடிக்க வேண்டியது இருக்கும், குடிச்சிட்டு பேசுறத வேற கேட்கணும். இவருடைய வாழ்க்கையை மார்க்கெட்டில் ஆரம்பிச்சதுல இருந்து சவுத் இந்தியாவில் பெரிய பில்டரான விஷயத்த 100 வாட்டி சொல்லுவார். ஆனால் காலையில் விடியும் போது ரவி அப்ரஹாம் ஒருவேளை ஆர்டின் ஸ்ட்ரக்சர்ஸோட வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம். அப்போ நீங்க நாளைக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். அப்படினா நான் அந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணிடுறேன். பாப்பாவை நான் பாத்துக்கறேன். நோ வே. ஆன்சி கிட்ட எல்லா பிளானும் சொல்லிட்டேன். அவளுக்கு முன்னாடி என்ன முட்டாளாக்கிடாத. நீ ஒன்னு பண்ணு. உனக்கு உடம்பு முடியாதப்போ பாப்பா பாத்துக்க ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்களோட பேர் என்ன? சிசிலி. ஆ, காலர். ஆ, அவகிட்ட நம்ம பொண்ணு இருப்பா. அப்படினா போற வழியில நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே, அவளுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். ஓகே. சேவால இருந்து தானே? ஆ, பியா டெஸ்ட். சிசிலிக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதனால தான் நான் வந்தேன். வாங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப டிராஃபிக். பரவாயில்ல, இப்போதான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். குழந்தை எங்க? அம்மா வந்துட்டா. பாப்பாவோட பேர் என்ன? பாப்பா இல்ல, அமிதா சுசன் ஆபிரஹாம். ஹாய், நல்லா இருக்கே. நீங்க ரெடி ஆயிடுச்சா? ஆ, ரெடி. உனக்கு லிப்ஸ்டிக் மஸ்காரால தேவை, நான் அண்டர்வேர் போட்டாலே போதும். ச்சே, ரொம்ப பேசாதீங்க. உங்களை எப்படி அந்த ஆபீஸ்ல வச்சிருக்காங்க? அப்புறம் சிசிலி வரல, அதுக்கு மேல வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா, பியாட்ரிஸ். பியாட்ரிஸா? அந்த பேர்ல ஒரு குழப்பம் இருக்கே. ச்சே, இல்லையா, பியாட்ரிஸ் ஏதோ ஒண்ணு. அம்மா முத்து கொடுக்கவா? தெரியும்ல பார்வதி பார்ட்டிக்கு போறான்னு. எவ்வளவு லேட் ஆனாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும். ஓகே சார். மொபைலோட சார்ஜரை வண்டியில தான் எடுத்து வச்சேன். இல்ல இல்ல, அது நீங்க வைக்கல, நான் தான் எடுத்து வச்சேன். நீ இல்லனா நான் என்ன பண்ணுவேன்? போதும் போதும், வண்டி எடுங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். வேண்டாம்னா போ. பை அம்மு. பை, லவ் யூ. பை. இந்த பியர்டிஸ் கூட அவ இருப்பாள்ல? ஓ, நேத்து நான் சொன்ன விபி போஸ்ட் ஒருவேளை எனக்கு கிடைக்கலாம். ஆனா ஹெட் ஆஃப் ஆபரேட்டரா இருந்தாலும் சென்ட்டுக்கு 80 IP வரும்.
ஒரு வாட்டி நம்ம மிரன் ஃப்ளாட்டுக்கு போனோம்ல, கடலை பார்க்குற மாதிரி பால்கனி உனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை வாங்கணும். அப்பாடா, உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். அதை கூட செய்யலன்னா இது என்ன வாழ்க்கை? அங்கே அஜய்னு ஒருத்தர் இருந்தார்ல ஆர்கிடெக்சர், அவர் தான் இப்போ அங்கே மார்க்கெட்டிங் ஹெட், அங்கே தான் இருப்பார். என் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? வாங்க. தேங்க்ஸ். நான் சிட்டி சென்டருக்கு போய்கிட்டு இருக்கேன், அங்கே தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஸ்பீட் பார்சல் சர்வீஸில் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து இந்த வேலை நிறுத்தம் வேறு. இன்னைக்குன்னு இல்லை, எப்போவுமே இப்படி தான் இருக்குது. உங்களோட பேர் என்ன? ரவி, ரவி அப்ரஹாம். இது உங்கள் மனைவி அப்படிதானே? ஆமாம், பார்வதி. அப்போது இது இன்டர் காஸ்ட் அப்படிதானே? ஆமாம் ஆமாம். எங்கே வேலை பார்க்குறீங்க? ஜாப்? ஆ, ஆர்ஃபின் டவர்ஸ். எது எது அந்த 20 மாடி கட்டடம்? 21. ஆ, அதே தான், அங்கே நான் வந்திருக்கேன். சும்மா வரல, அங்கே வர வேண்டிய வேலை இருந்துச்சு. அங்கே வந்த உடனே ஒரு சின்ன பிரச்சனை. இந்த டாய்லெட்டா? ஆமாம். அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான் 3rd ஃப்ளோரில். பிரைம் ஃபோக்கஸ். பிரைம் ஃபோக்கஸ். அவன் இருந்தது நல்லதாக போச்சு. அவனோட ஆஃபீஸ் போயிட்டு வேலையை முடிச்சிட்டேன். இது என்ன வண்டி? ஃபார்ச்சூனர். என்கிட்ட ஒருத்தர் வண்டியை பற்றி சொன்னார். அது இந்த வண்டி இல்லை, சிஆர்வி 2005 மாடல். ஒரு 12 லட்சம் ரூபாய் சொல்கிறாரு. என் கையில் 2005 மாடல் 12 லட்சம் கரெக்டான விலை தான். பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைச்சா. உங்களோட வண்டி? பழைய வண்டி, 98. கொஞ்ச நாளாகவே இப்படி தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. என் மேலே கோச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன், ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கு. சிரிக்காதீங்க, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் பந்தம் உருவாகும்ல. பாருங்கள், நான் வந்து கொஞ்ச நேரம் தானே ஆகுது, நம்ம இப்போ க்ளோஸ் ஆகிட்டோம்ல. வண்டிங்களும் அந்த மாதிரி தான். ஆனால் சில ஆளுங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகி ஒரு 10-20 வருஷம் ஆனாலும் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. எனக்கும் வண்டிக்கும் அப்படி தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. பெட்ரோல் ஊற்றுறதுல ஏதாவது குறை வைக்கிறேன்னா நான் ஊற்ற மாட்டேன்னு சொல்லி. லெஃப்ட் இல்லைங்க, ரைட்டு. சிட்டி சென்டர் தானே, இந்த பக்கம் தான். இல்லை, ரைட் சைடு. இல்லைங்க, இதுதான் வழி. ரைட்ல கட் பண்ணுங்க. இதுதாங்க வழி, எனக்கு தெரியாதா? வண்டிய ரைட்ல திருப்பிடா. என்னது? வண்டிய ரைட்ல திருப்பிடா. வண்டியை நேராக ஓட்ட, இது அமுக்குனு வெய்ய, மூளை தெரிச்சிடும். இனி நான் சொல்றத தான் கேட்கணும், புரியுதா? என்ன உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. ஆபிரகாம். டோன்ட் கால் மீ ஆபிரகாம். ஏண்டா, உங்க ஒப்பனோட பேர் ஆபிரகாம் தானே? வாட் தி ஃபக். ஷட் அப். உனக்கான ஃபோன் தான். ஏய், ஸ்மார்ட்னஸ் எனக்கு பிடிக்கும், ஆனால் அதை நான் பண்ணும்போது தான். ஆ, ஹலோ ரவி. அம்மு. அம்முவா? டேய், உங்கள் ரெண்டு பேரோட குரலை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணுறேன், பேசுங்க. ஹலோ அம்மு, ஆர் யூ ஓகே? ஒன்றும் இல்லைடா,
அம்மா இப்போ வீட்டுக்கு வந்துருவேன். சரி, அவனுக்கு ஆன்ட்டி சொல்றத நீ கேட்கணும், புரியுதா அம்மா? என்னையே அழுக வச்சிடாத பார்வதி. நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். I want to talk to her. வாழ்ற வாழ்க்கை முழுக்க ஒருத்தனால ஸ்மார்ட்டா இருக்க முடியுமா? உங்க பொண்ணை பாத்துக்க சொல்லிட்டு வந்த பியாட்ரிஸ் குழந்தைங்களை பாத்துக்கிறதுல பெரிய ஆளு. ஓகே, உன்னோட நோக்கம் என்ன? உனக்கு எவ்வளவு வேணும்? எவ்வளோ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? ஒரு 30-35 லட்சம். இல்லை, 77,334 ரூபாய். அவ்வளோ இருக்கு, டு பி எக்ஸாக்ட். சொல்கிற கணக்கு எப்பவும் கரெக்டாக இருக்கணும்ல அப்ரஹாம். ரெண்டு பேரோட மொபைல் ஃபோன்ஸ். ரெண்டு பேரும் டேப்டு தான், இருந்தாலும் எதுக்கு? நீ போயிட்டு வா. இது எங்களோட ஜாயிண்ட் அக்கவுண்ட். பணத்தை எடுக்கணும்னா என்னோட சைனும் வேணும். ஓ, தட்ஸ் கிரேட். ஒத்துமையான ஜோடி. யாருக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாத இந்த காலத்துலேயும் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மும் அங்கே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. என் ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணுற பியாட்ரிஸ். அம்மு பாவம் சின்ன குழந்தை. என்ன பார்வதி, நீ தான் இவருக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். அந்த பி அட்ரஸ் நம்ம கவனமா பாத்துக்கணும். சேஃபால இருந்து தான் உங்களை கூப்டேன். நான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேன், அவகிட்ட நெகட்டிவ் அப்ரோச் இருந்தது. ரவி, யார்கிட்டயாவது போன் வாங்க. எதுக்கு? போலீஸ்க்கு கால் பண்ணலாம். போலீஸ்க்கு கால் பண்ணுமா? பாரு, அம்மா அவங்க கிட்ட இருக்கா, அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணாலும் அம்மு நமக்கு திரும்ப கிடைப்பான்னு என்ன நிச்சயம்? We have to obey him. வா. ஹலோ, எட்ஜ் பேங்க். இந்தாங்க, தௌசண்ட்ஸ்ல இருக்கு. தேங்க் யூ. ஓகே, சென்ட் பண்ணிட்டோம் நாங்க. யா, தேங்க் யூ. பேரு ரவி அப்ரஹாம். 555-77-444. அது செக் எடுத்துட்டு வரல, கேஷ் வித்ட்ரால் வவுச்சர் வேணும். பென். ஹலோ, ஹெச் பேங்க். சொல்லுங்க சார். சார், ஓகே ஓகே, உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. 5101-3876. 1 second sir, just loading. Okay. என்னாச்சு சார், அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுமா? அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஆனால் ஃபுல் கேஷ் வித்ட்ரால் பண்ணணும். சார், மேனேஜர் கிட்ட இதை பற்றி நான் கன்சல்ட் பண்ணணும். எதுக்கு? எனக்கு உங்கள் பேங்க்ல இருக்கிற என்னோட காசை எடுக்கணும்னா உள்ளே இருக்கிற மேனேஜரோட சிபாரிசு வேணுமா? இதுதான் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுற 1 minute பேங்கிங்கா? வட்டிக்கு கொடுக்குறவங்க கூட உடனே கொடுத்துருவான். ஐ வாண்ட் மை மணி அண்ட் ஐ வாண்ட் இட் நவ். ரவி, டோன்ட் மேக் அ சீன். நம்ம பேனிக் ஆகுறது எல்லாரும் பாக்குறாங்க. நீ ஃபர்ஸ்ட் வண்டிக்கு போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பாரு இவங்க. ஜஸ்ட் திங்க் ஆஃப் அம்மா. போங்க. சாரி, அவர் கொஞ்சம் டென்ஷனா இருந்தாரு. கேன் யூ பிளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட்? நாங்க வெயிட் பண்றோம். உனக்கு டிராயிங் நான் ரொம்ப பிடிக்கும்ல. நைஸ் பிக். நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம நம்மளா இருக்க மாட்டோம். அது அப்படிதான் நடக்கும். அம்மாவை விட்டுருங்க, என்கிட்ட இருந்த எல்லா காசும் அதுல தான் இருக்கு. என்னை பார்க்க வேண்டாம்ல. வேண்டாம்.
உண்மைதான் சொல்றேன், எல்லாம் அதுல தான் இருக்கு. 77,334 ரூபாய், நாட் பேட். இன்னைக்கு என்னுடைய வருமானம். நவ் கிவ் மீ யுவர் கேஷ் அண்ட் கார்ட்ஸ். கிவ் மீ யுவர் கேஷ் அண்ட் கார்ட்ஸ். என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? சுட்டு பொசுக்கிடுவா வண்டி ஏறா. இவ்வளவு பணத்தை ஒன்னா பார்த்த உடனே எனக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு. இப்போ நிம்மதியாக இருக்கு. கால் பண்ணி சொல்லு, வர லேட் ஆகும்னு. சீக்கிரம் சொல்லு. ஹலோ சார் ரவி. இல்லை வருவேன், கொஞ்சம் லேட் ஆகும். பார்வதிக்கு உடம்பு சரியில்லை. இல்லை என்னென்னு தெரியல. நான் இங்கிருந்து கிளம்பும் போது ஃபோன் பண்ணுறேன். ஆ Thank you, sir. இப்போ நீ ஃபோன் பண்ண வேண்டாமா? நீ கால் பண்ணாமல் இருந்தால் அவங்க உனக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல. நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது பார்வதி. ஹலோ ஆன்சி, எனக்கு இன்னைக்கு வர முடியுமான்னு தோணலை. இல்லை நான் சொல்கிறேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே, யூ கேரி ஆன். உங்க ரெண்டு பேருக்கும் டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? நல்லா பசிக்குது இல்லை? இங்கே பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, நம்ம அங்கே போகலாம். இதுக்கப்புறம் வண்டி போகாது, வண்டி இங்கே நிறுத்தும். ஆ சார், வாங்க உட்காருங்க, உட்காருங்க சார். என்னங்க டீ? இல்லை இப்போ 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 எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வந்து. சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஆ ஆ சார், என்ன வேணும்? ஆ என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்னு சொல்லுங்க. யானை ஃப்ரை இருக்கா? என்ன சார் யானை ஃப்ரை? சார் என்ன சார் முள்ளமன்றி? அதனால தான் கேட்டேன், என்ன இருக்கோ சொல்லு. சார் மீன் ஐட்டம் என்ன வேணும் கேளுங்க. வஞ்சர மீன், நெத்திலி, எறா. அஞ்சு நிமிஷம். அஞ்சு நிமிஷம் சொல்கிறேன். ஆ அப்போது நீங்கள் இன்னும் போகலையா? எங்கே? காசு வேணாமா? எல்லா பணத்தையும் நான் தான் எரிச்சிட்டேன்ல. என்கிட்ட காசு வேற இல்லை, இங்கே பில்லு வேற கொடுக்கணும். அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஓட வேண்டியிருக்குல்ல. ட்ராவல் பண்ணணும், வண்டிக்கு டீசல் போடணும், பசிக்கும் போது மறுபடியும் சாப்பிடணும், செலவாகும். இன்னஃப் இஸ் இன்னஃப். சொல்லு உன்னோட நோக்கம் என்ன? நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லு, சொன்னதுக்கப்புறம் செய்கிறேன்.
அப்படியே பார்வதி, இனிமேல் நான் சொல்கிறத நீங்கள் செய்ய மாட்டீங்களா? யூ டெல் மீ. இப்போ தான் நீங்கள் பொதுவாக நல்ல முடிவெல்லாம் எடுக்கிறீங்களா? ரவி ப்ளீஸ், லெட்ஸ் டூ திஸ். நம்ம அம்மாவுக்காக. என் பொண்ணு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா? இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இலக்கை எதுவும் இல்லாதவங்கிட்ட இலக்கை எல்லாம் இருக்கிறவங்க எதிர்க்கக்கூடாது. ஏன்னா அவன் என்ன செய்வான்னு யாருக்கும் தெரியாது. அரை மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ காசோட வரலன்னா அம்மாவை பற்றி அதுக்கப்புறம் யோசிச்சு கஷ்டப்படாத. ஹோம் டெலிவரியில் ஒரு குழந்தை சவப்பெட்டி வரும். இப்போ எப்படி போகணும்? அங்கே போய் பார்க்கலாம். ஆ, ரவி, நம்ம யாருக்காவது கால் பண்ணலாமா? எப்படி கால் பண்ணுவேன்? எல்லா நம்பரும் ஃபோனில் தான் இருக்கு. எனக்கு எந்த நம்பரும் ஞாபகம் இல்லை. ஆஃபீஸ் நம்பர் கூட தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் யாருக்கு கால் பண்ணுறது? யாரை நம்புறது? கூப்பிட்டாலும் யாராச்சும் இங்கே வரணும் இல்லை, அதுவும் இந்த இடத்துக்கு. இப்போ என்ன பண்ணுறது? நாம் இந்த வாட்சை அடகு வச்சிடலாமா? இங்கே அடகு வைக்கிற கடை. சார், இந்த அடகு வைக்கிற கடை எங்கேயாச்சும்? இதில் யார் அடகு வைக்கணும்? இந்த வாட்ச் அடகு வைக்கணுமா? நீ முட்டாளா மற்றவங்கள முட்டாளாக்க பார்க்குறியா? இது யார் வாங்குவா? வெளிநாட்டுக்காரங்க போடுற 100,000 வரைக்கும் வாங்குவாரு. போய் பாருங்க. அப்படியே போனீங்கன்னா செகண்ட் ரைட். பூகாரி முன்னாடிலாம், முன்னாடினா ரொம்ப முன்னாடி இல்ல, எல்லாரும் இத பீகல் காரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 98 ரமேஷ் ரஹ்மான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம கம்ப்யூட்டர் பிசினஸ் ஜிடெக். இவன் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது பேர் புல்காரின்னு. இப்ப அதுவும் போயிடுச்சு, பூகாரின்னு சொல்றாங்க. இதை அடகு வைக்கணும். நீங்க எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல வாட்சை யாராவது அடகு வாங்குவாங்களா? முன்னாடி ரிபோக் பிராண்ட்லாம் வாங்கணும், இப்ப வாங்குறது இல்ல. இது ஒரிஜினல். இந்த ஹக்கின் சர்டிபிகேட் டூப்ளிகேட் நிறைய இருக்குது. மேட் இன் பேப்புல், அப்புறம் தான் பூகாரி. முன்னாடியா இருந்தாலும் இப்போவா இருந்தாலும் இதோ இந்த உள்ளங்கையில மூடி வச்சா நரம்புகள் சொல்லும், தம்பி ஹக்கீம் இது என்னன்னா இது ஒரிஜினல், இல்லனா டே ஹக்கீம் இது டூப்ளிகேட்ரா அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, இங்க தாம்பரம் பக்கத்துல குரம்பேட்டைக்கிட்ட குமார்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தன்னோட ஃப்ரெண்டுங்க ஒரு 5 கூட்டிக்கிட்டு மலேசியாவுக்கு போய் வாட்சு செய்ய கத்துக்கிட்டான். நம்ம கொடுக்குற டைட்டன் வாட்சு, சிட்டிசன் வாட்சுலாம் டூப்ளிகேட் பண்ணிருவான். அவனுக்கு அதான் முழு வேலையே. இந்த ஊரில் அதையும் கட்டிக்கிட்டு நிறைய பேர் பந்தாவாக தெரிவானுங்க. இப்போ எல்லாரும் டூப்ளிகேட் பண்ணுறது தான் தொழிலாக வச்சுருக்குறாங்க. ஒரிஜினலாக காசு கொடுத்து வாங்குறவங்க இந்த ஊரில் யார் இருக்கா சொல்லுங்கள்? சரி, இதை வித்த எவ்வளோ தருவீங்க? ஒரு 6,000 வேணால் தரலாம். 6,000? இது 1,00,000? இது எவ்வளோ விலைன்னு எனக்கு சொல்லாதீங்க. விலை அதிகமாக சொல்கிறதுக்கு இது ஒன்றும் பெருசாக இல்லையே. இதை விட சூப்பர் ஐட்டம் என்கிட்டயே இருக்குது, காட்டட்டுமா? பூகாரியோட டயக்னோஸ் சீரியஸ். இப்படி 6,000 கேரண்டி கார்டும் இல்லை, பாக்ஸும் இல்லை, வாங்கினதுக்கான கவரும் இல்லை. அப்புறம் என்ன கிடைக்கும்? 6,000 இதுக்கு ஜாஸ்தி. சரி, 6,000 கொடுங்க. இந்தாங்க, உங்ககிட்ட மொதல் பிஸ்னஸ்ன்றதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிட்டு. அப்புறம் இன்னும் ஐட்டம் எதாவது இருந்தால் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஊரில் நல்ல மூமெண்ட்டில் இருக்கிற பிரெட்லி, பாமன் மெர்ஸ் இதெல்லாம் இருந்தால் எடுத்துட்டு வாங்க. வேலையை முன்ன பின்ன பார்த்துக்கலாம். ஒரு டீ சொல்லட்டுமா? வேண்டாம். இந்த திப்பு சுல்தான் ஹோட்டலுக்கு எப்படி போகணும்? திப்பு சுல்தான் ஹோட்டல் இங்கே பின்னாடி தான். இங்கே சைடில் ஒரு சின்ன வழி போவோம், அதில் போனால் அப்படியே போயிடலாம். ஆ, இது ஒரிஜினல் தானா? சரி அமீர், பார்க்கலாம். அந்த பில்லு அங்கே கொடுத்துருங்க. 2,300? இது யாருக்கு? வெளியே நிறைய பேருக்கு இது தேவைப்படுது. சார், யானை ஃப்ரை கிடைக்குமான்னு கேட்டிங்களாமே நீங்கள். கிடைக்காதது எதுவுமே இல்லை சார். முன்னாடி நஞ்சாம்கோட்டு பக்கத்தில் கடை நடத்தும்போது அதையும் பண்ணியிருக்கேன் சார். அதுதான் தெரியுமே.
பர்வத்தை ஒரு நிமிஷம். அட்ரஸ் இதில் இருக்கு, இதை அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. என்ன கொடுக்க மாட்டீங்களா? நானா? ஆமாம், ஒரு சின்ன ஃபேவர் செய்ய மாட்டீங்களா? நீங்கள் செய்வீங்க எனக்கு தெரியும். அம்மா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்ல. என்ன இது? அம்பத்தூரில் இருக்க அச்சும் அம்மாவோட வீட்டில் சேர்க்கணும். என்ன பார்வதி? ரவி, நான் கொடுக்குறேன், எங்கே இருந்தாலும் நான் போய் கொடுக்குறேன். ஒரே ஒரு ஃபோன் கால் போதும், நீங்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். முட்டாள்தனமாக எதுவும் செய்யாதீங்க. குழந்தையோட உயிர் என் கையில் இருக்கு, அதை மறந்துடாத, பார்த்து பேசு. என்னடா தம்பி இங்கே ட்ரிங்க்ஸா? இல்லை, நான் ஆஃபீஸ் முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன இங்கே? நான் இங்கே பக்கத்தில் தான். ஓ சாரி, நான் இவனோட அண்ணன் கல்யாண கிருஷ்ணன். தஞ்சாவூர்லேருந்து ருக்குமாமி வந்திருக்காங்க, அப்பாவோட சிஸ்டர். போய் பார்க்கணும்னு சொல்லி மாமா கால் பண்ணி கட்டாயப்படுத்துறாரு. அச்சுமுறுக்கு சீடை இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காரு. இவரும் உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம், ரவி, ரவி அபிரகம். கிறிஸ்டியனா? நம்ம கண்ணம்மாவோட தம்பி மாதிரியா இருக்காருல்ல, அதே ஷர்ட்டு அதே பேண்ட் அதே ஷூஸ். ஆனா மூஞ்சி மட்டும் அப்படி இல்லை. ஓகே ஓகே, நான் எப்படிப்பட்டவனா எல்லாரும் கூடயும் டக்குன்னு ஜாயின் ஆயிடுறேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நானும் பிஸி தான், அதெல்லாம் விடு. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ண வந்திருப்பீங்க. ஸ்மாலிங் ஸ்மாலிங். ஆமா, நீங்க வரீங்களா? அதுக்கு என்ன, ரொம்ப நேரமா ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவனும் நிறுத்த மாட்டேங்கிறான். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த வழி தானே? ஆமா ஆமா, நாங்க உங்களை டிராப் பண்றோம். இல்லைண்ணா, நீங்கள் போங்க. சும்மா இருற தம்பி, ஒரு ஃப்ரெண்டு அன்பா கூப்பிட்றாரு, அதுவும் இல்லாமல் ஃப்ரீ லிஃப்ட் தானே. அப்புறம் என்ன, கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க. இங்கே இல்லை இல்லை, பின்னாடி. ஓ, இதில் ஏறினா அப்படி போக முடியாது. சரி ஓகே. பழைய வண்டியா? ஒரு வாட்டி லிஃப்ட் கொடுத்து மாட்டினது பத்தாதா? கடவுளாக பார்த்து எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டை அனுப்பி விட்டுருக்காரு. என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உன்னால் முடிஞ்சதை பாரு. ஓ, இதுவும் என்ன பலகாரம் தான், நிறைய இருக்கு, நீங்களும் சாப்பிடுங்க. வேண்டாம், ருக்குமாமி அவங்க கையால பண்ணிருக்காங்க, சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடுங்க. ஆமா, இவனே எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்கேயாச்சும் பார்ல பாத்திருப்பீங்க, நான் அப்பவே நினைச்சேன். நான் இவனோட அண்ணன், அண்ணன்னு சொன்னா கசின். பை தி வே, உங்களுக்கு என்ன ட்ரிங்க் பிடிக்கும்? சிங்கிள் மால்ட், எப்பவும் அதான். ஓ, வெரி நைஸ். கேளுங்க ரவி, இவனோட குடும்பம் அவ்வளவு பெரிய குடும்பம் இல்லை. அப்பா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரிட்டையர் ஆயிட்டாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இவன் விக்டோரியால பிஎஸ்சிக்கு ஜாயின் பண்ணிட்டான். அப்பதான் ஒரு லெட்டர் வருது, கரக்பூர் ஐஐடில இருந்து. அன்னைக்கே நான் சொன்னேன் ஐடியை சூஸ் பண்ற அம்பின்னு. இவன் கேட்கல, இவனுக்கு நியூக்ளியர் பிசிக்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, இவனுக்கு 10 வயசு இருக்கும்போது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சிவகாசி பட்டாசை இவனுக்கு எடுத்துட்டு வருவாங்க. நவசாரம், இயற்கை மூலிகை, பேட்டரிக்குள்ள இருக்கிற கறி, இன்னும் சிலதெல்லாம் கலந்து வெடி மருந்து செய்வான். இதுதான் அவனோட டெக்னிக். தீபாவளி அன்னைக்கு எங்க தெருவில் கேட்குற அந்த வெடி சத்தம் வேற எங்கேயுமே கேட்காது. அன்னைக்கு பட்டாசு, இன்னைக்கு பாம், அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். இவன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். ரஞ்சனி இவனோட தங்கச்சி, அகத்தை தர NSS காலேஜில் லெக்சரர். நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டா தம்பி, உன்னோட ஃப்ரெண்டு தானே ரவி. பை த பை, ரவி எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஏட்ரிம் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓஹோ, ரொம்ப ஃபேமஸான கம்பெனியாச்சே. எனக்கு ஆஸ்மா தொல்லை. உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறது பிடிக்குமா? நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், ட்ரூ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. உலகம் கெட்டு போய் கிடக்குது, எங்கே திரும்பினாலும் டெரரிஸ்ட் அட்டாக்கு, பாம் பிளாஸ்ட்டு, சுனாமி, பூகம்பம். சரி, அதை விடுங்க. ஏதாச்சும் பார்க்கு போகிறோமா, இல்லைனா ஏதாச்சும் ப்ரைவேட் பிளேஸ்? அண்ணா, அப்படி ஒன்றும் இல்லை. மரியாதை எதுக்குடா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்றா குடித்ததில்லை. அதுவும் சரிதான்,
ஆனா ஏன் இன்னைக்கு ஆரம்பிக்க கூடாதா? இன்னைக்கு அமாவாசையும் நகர சதுர்திசையும் சேர்ந்து வர ஒரு நாள். The day of devil. ஹலோ, கல்யாணகிருஷ்ணன் தான் பேசுறேன். என்ன பத்தி எப்ப வரணும் சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடுறேன். முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது உண்மைதான், அது நடக்காது. ஆமா, அந்த பாலிசி அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் சார். நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றத பொறுத்து தான் இருக்கு. மாசம் தவறாம நீங்க கட்டிடுங்க. நிச்சயமா அதுல பெனிஃபிட் இருக்கு சார். அண்ணா, இவனோட குழந்தை நல்ல படம் வரைவான், ஸ்மார்ட் கேர்ள். அண்ணா, எனக்கு எங்களுக்கு பக்கத்துல கொஞ்சம் வேலையா போகணும். நீங்க உங்க இன்சூரன்ஸ பாத்துட்டு ஒரு பாட்டில வாங்கி வைக்கிறதுக்குள்ள நாங்க திரும்ப வந்துருவோம். இங்க பக்கத்துல ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன, நான் வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. நான் என்னோட கிளையண்ட பாத்துட்டு பாட்டில வாங்கிட்டு அதோ அந்த ஜங்ஷன்ல இருப்பேன். அங்க பக்கத்துலயே ஒரு பெவரேஜ் ஷாப் இருக்கு. கேஷ் என்கிட்ட கார்டு தான் இருக்கு, அங்க வாங்க மாட்டாங்கல்ல. அம்பி, உங்ககிட்ட கேஷ் இருக்கா? டே, கணக்கு வச்சுக்கோ, நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஃபுட்டை நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. நான் பியூர் வெஜிடேரியன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்க் இருந்தால் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க. நிறுத்திக்கங்க. அப்போ சரி, போயிட்டு வாங்க. இவனுக்கு என்ன ஆச்சு? ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அம்பியை இப்படி ஒரு மூட்ல நான் பார்த்ததே இல்லையே. ஏதோ ஒண்ணு, நமக்கு ஸ்மால் கிடைச்சிருச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லயும் சினிமா தியேட்டர்லயும் இந்த மாதிரி இடத்துலயும் டிக்கெட் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு கியூல நிக்க வேண்டி இருக்கு. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பொறுமை. இந்த ஊர்ல மட்டும்தான் இப்படி இருப்பாங்க. தம்பி, கர்நாடகால இருந்து மான் கொம்பு படம் போட்ட ஒரு பிராந்தி இருக்குமா, அது இங்க கிடைக்குமா தெரியலப்பா. இவெல்லாம் எப்படி உருப்படுவானே தெரியல. உன் கார்பரேட் உலகத்துல இருக்க பரமபத விளையாட்டுல நீ எப்படியெல்லாம் ஏறி ஜெயிச்சங்கிறத தோத்து போன எனக்கு தெரியும். கிருஷ்ணமூர்த்தி சார் கூட சொல்லிட்டார். இப்போ நவீன் கிருஷ்ணமூர்த்தி, என் டார்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்க அண்ணனை பயன்படுத்தி விளையாடலான்னு பார்த்தேன். பாலக்காட்டில் இருக்கிற பாவம் அவரை வச்சு நீ விளையாடலான்னு பிளான் பண்ணும்போது அதனால் பாதிக்கப்படுறது உன்னோட பொண்ணுங்கிறத மறந்துட்டல. உன்னோட மூவ் தப்பாக போயிடுச்சு அப்ரஹாம். உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் மேனேஜருங்கிற பவர் மட்டும் இல்லாமல் அந்த ஆபரேஷனோட ஹெட்டாவே நீ ஆக போறல்ல. நவீன் கிருஷ்ணமூர்த்தி உன்னோட புது பாஸ். நல்ல இடத்த தான் பிடிச்சி வச்சிருக்க என்னை தூக்கி எறியறதுக்கு. நீ நினைக்கிறத விட என்னோட கை பெருசு ஆபிரஹாம், புரியுதா? நவ ஸ்டாப். உன் கம்பெனியோட இல்லைனா உன்னோட The most coveted project. உன்னோட லக்ஸுரியஸான வாழ்க்கைக்கு உனக்கு கிடைச்ச ஓப்பன் டிக்கெட். வைப்பின் செராய் ரூட்ல வரப்போற ஓவர் பிரிட்ஜ், அதோட ப்ளூ பிரிண்ட். இந்த உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். ரவி, இது நமக்குள்ள மட்டும் இருக்க வேண்டிய ரகசியம். இது வெளியே போச்சுன்னா என்னை விட நீ தான் அதிகமாக பாதிக்கப்படுவேன். இட்ஸ் யோர் விஷ். எனக்கு தெரியும் சார், இந்த பிரிட்ஜோட வேலையை ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு எல்லா மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன ஒரு கேள்வி அப்ரஹாம். இந்த உலகத்துல பெரிய பெரிய ரகசியம் எல்லாம் லீக் ஆகுது, அதை விட பெருசா என்ன உன்னோட கார்பரேட் ரகசியம். அது என்ன பில்டிங் தெரியுமா? தெரியும், சைனோடெக். உன் கம்பெனியோட முக்கிய எதிரி. பயப்படாத, இது வெறும் காப்பி தான். இதோட ஒரிஜினல் தான் பார்வதியோட கையில் இருக்கு. அப்படி பண்ணாத. இதை செய்யறதுனால அழிய போறது என் கரியர் மட்டும் இல்லை, இந்த சிட்டிக்கே நடக்க போற மிகப்பெரிய நல்லது. புரிஞ்சிக்க, சிட்டிக்குள்ள ஆகிற ஒரு டிராபிக்ல இருந்து ரிலீஃப். இந்த சமூகத்து மேல உனக்கு அவ்வளோ பாசம் இருக்கா அப்ரஹாம்? ஆத்த அப்படி தெரியலையே. சரி, அப்படி நான் பார்வதிக்கு கால் பண்ணி சொல்ல. அதை கொடுத்துடாதுன்னு சைனோடெக் எம்டி
மேத்யூ சார் கேபின்குள்ள அவள் போகிறதுக்கு முன்னாடி. யூ ஸ்டில் ஹாவ் டைம். ஹலோ பரு, நான் தான். அந்த என்வலப்பை கொடுத்துறாத. என்ன சொல்றீங்க? என்வலப்பை அங்க கொடுத்துறாத. அவ சொல்றதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அம்மாவை வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது ரவி. இது குடுக்கிறதுனால நம்ம என்னத்தை இழந்துற போறோம்? நான் சொல்றத கேளு. செய்யறேன். ஆனா அவ சொல்றது பரு. Pick the phone. சில நேரம் கிடைக்கிற வாய்ப்புகள் வாழ்க்கையில் எல்லா நேரமும் கிடைக்காது. ஒரே நாள்லயே உன் சொந்த பொண்டாட்டி கூட உன்னை நம்பாம போயிட்டாரு. இருட்ட போது நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு கீழே வெயிட் பண்ணுவோம். இல்லைனா பார்வதி ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ணா சரிதானே? என்ன களைச்சிட்டியா? ஓடி பழக்கம் இல்லாதவங்க அப்படித்தான், சீக்கிரமா களைச்சிருவாங்க. இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில ஓட வேண்டிய சூழ்நிலையே வரலல்ல. அம்மு எப்படி? பிடிவாத காரியா? கால் பண்ணி பார்க்கலாமா? ஆ, 106 ஃபோன் கொடுங்க. நான் தான், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஆ ஓகே, நான் கால் பண்ணுறேன். பார்வதி, பார்வதி அழகான ஒரு பொண்ணு இல்லை? காலையிலிருந்து டென்ஷனாக ஓடிக்கிட்டே தெரிஞ்சாலும் அவளோட கிளாமர் குறையவே இல்லை. பாரு, நான் சொன்னேன் அந்த கவரை கொடுக்காதேன்னு. அது அந்த பிரிட்ஜோட ப்ளூ பிரிண்ட். I'm sorry ரவி, ஆனா அவன் சொல்லிதான் நான் கால் பண்ணேன். That was our life. அது எப்படி எனக்கு தெரியும் ரவி? என் கண்ணு முன்னாடி அம்மா மட்டும் தான் இருந்தா. அம்மா மட்டும் தான் இருந்தா. நீ உடைச்சது என்னோட கரியர் மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கைய. என்ன சொல்றீங்க நீங்க? இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணமா? ஐயோ பாரு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு. புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். காரணம் நான் இல்ல ரவி, இவன்தான் எல்லாத்துக்கும் காரணம். ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணாலும் என் வேலை போயிடும். அதையும் விட, இவ்வளவு காலமா யாரோட உதவியும் இல்லாம நான் உருவாக்கின என்னோட குட்வில், உனக்கும் குழந்தைக்கும் சாப்பாடு துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்த என்னுடைய கரியர் எல்லாத்தையும் இழக்க போறோம். ரவி, என்னையும் குழந்தையும் பாத்துக்கிறத நீங்க பாரோன்னு சொல்லக்கூடாது. அது உங்களோட கடமை. அம்மா உங்களுக்கும் குழந்தைதான். அப்படியா? அது எனக்கு தெரியாதா? உனக்கும் அது கடமை தான். ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஏன் மேல பழிய போடுறீங்க? Try to understand ரவி, அவனுக்கும் இதுதான் தேவை. அந்த பிரிட்ஜ் பிளான லீக் பண்றத விட நமக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விடுறதுதான். அது அவன் செஞ்சிட்டான், ரொம்ப ஈஸியா. ரவி, அவன் போன் எடுக்கல. பாரு, அவன் கால் பண்ணது கடைசியா ஏதோ ஒரு ஹோட்டல் ரூமுக்கு. அதுல கண்டிப்பா அம்மு இருப்பா. நம்பர் நோட் பண்ணு. சொல்லு. இல்ல, கோட் வேண்டாம், நம்பர் சொல்லு. 252 252 32 81. ரவி, அவன் வந்துட்டான். உங்களோட பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சா? ராஜீவ்காந்தி பஸ் ஸ்டாண்ட்குள்ள ஒரு புக் ஷாப் இருக்கு, செகண்ட் பஸ் ஸ்டாப்.
அங்கே இருக்க வேஸ்ட் பின் மேலே வச்சுட்டு வா. 1 hour டைம் தரேன். முடியாது. என்ன சொன்ன? கேட்கலை. பாரு, நான் இன்னைக்கு இவனோட அண்ணனை பார்த்தேன். அவர் ஐயர். அவருக்கு தெரியாதுல்ல இவன் யாருன்னு. ஏய், இந்த பேச்சை இந்த இடத்தோடு நிறுத்திக்க. எனக்கு ஒன்று புரியலை. உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு. உன் அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. தங்கச்சி காலேஜ் லெக்சரர். அவங்களுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சே. ரவி, இந்த பெட்டியில என்ன இருக்கு? இதுல என்ன இருந்தாலும் அம்மு எங்க இருக்கான்னு தெரியாம நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த போன்ல இருந்து கால் பண்ணலாம். வேண்டாம், உன் போன் டேப்ட் ஆயிருக்கும். இந்த பூத்ல இருந்து கால் பண்ணலாம். இந்த இத புடி. ஹலோ. ஹலோ, குயின்ஸ் லார்ட்ஜ். குயின்ஸ் லார்ட்ஜ், இது எங்க இருக்கு? அண்ணா, கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். ஆ, சீக்கிரம் வாங்க. அண்ணா, ஓன் டைம் நல்லா இருக்கு. ரவி, அந்த பெட்டி அது அந்த ஆட்டோல இருக்கு. அவன் எடுத்துட்டு போறதா இருந்தா போகட்டும். இது போங்காட்டம் மிஸ்டர் ஆப்ரஹாம். விளையாட்டோட சுவாரஸ்யத்தை உடைச்சிட்டேன். உனக்கு தெரியாத உன்னை தெரிஞ்ச இந்த சிட்டியில் ஒரு நாள் ஃபுல்லாக உன்னோட கார்லேயே உன்னை பூட்டி வச்சுருந்துருக்கேன். இவ்வளோ செஞ்சனா என்னோட மொபைல் ஃபோனை உன்னோட காரில் சும்மா வச்சுட்டு போவேன்னு நினச்ச இடம் முட்டா பயல. என்னோட தூண்டில் நீ நல்லா மாட்டிக்கிட்ட. எங்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் யார்? ரக்ஷகனோட கதை கேட்டிருக்கியா? விபத்துக்கு உருவம் இல்லை. 7 மாடி கட்டடத்தில் ஒளிஞ்சிருந்தாலும் அது வந்து கழுத்தை நெரிச்சு மூச்சை நிறுத்தும். என் பொண்ணு எங்க? சொல்றேன். என்னாச்சு, ஏன் ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்க? 2 குழந்தை வேணும்ல. ஒன்று போச்சுன்னா இன்னொன்று இருக்குன்னு சாந்தி படுத்திக்க. பிளானிங்கா? இல்லை ரவிக்கு சளிச்சிருச்சா? அம்மா ஓடுது. நீ அடிச்சா நான் தாங்க மாட்டேன், சத்தியமா. ஆனா சம்டைம்ஸ் இப்படிதான். இந்த 6 அடி ஹைட்டும் உன்னோட உடம்பும் சில நேரங்களில் பயன்படாமல் போயிடும். இன்னும் 1 அடி முன்னாடி எடுத்து வச்சா உன் குழந்தையோட கழுத்தை அந்த பியாட்ரிஸ் நெரிச்சு போட்டுரு. பார்வதி, பயந்துட்டியா? ரவி, இங்க பாரு, இவன் நல்லா என்ஜாய் பண்றான். ஏய் பார்வதி, நீ மாடலிங் ட்ரை பண்ணலாமே, உனக்கு நல்ல உடம்பு, செதுக்குன மாதிரி. உன்னோட
உன்னோட கடைசி நிமிஷம். இந்த விளையாட்டு முடியறப்போ நான் உன்னை கொல்லுவேன். உன்னை கொல்லுவேண்டா. விளையாட்டு முடியற நேரம் நானும் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ரஹாம், நீ பார்க்கணுமா? பர்வதி, இவ என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். இன்னைக்கு நைட்டு முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அப்போ போலாமா அப்ரஹாம் பஸ் ஸ்டாப்புக்கு? பார்வதி என் கூட இருக்கட்டும். ஒருவேளை நீ இப்போ இருந்த மாதிரி சொல்கிற பேச்சை கேட்காம போயிட்டேனா? போலாம். பட்டாசு இன்னைக்கு பாம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதகேன பிரயுக்தோயம் பாவம் சருதி பூருஷ அணிச்சன்னபி வாஷ்னேய பலாதி வலியோஜித. இதை செய்யணும்னு ஆசை இல்லைனாலும் செய்யணும்னு விதிக்கப்பட்ட மாதிரி ஒரு மனுஷன் பாவம் பண்ணுறது எதுக்காக? இங்கே பாவம் பண்ண போகிறதுன்னா தண்டனை அனுபவிக்க போகிறது இல்லை. இது என்ன உலகம் அப்ரஹாம்? இன்னைக்கு ராத்திரி நான் செய்ய வேண்டிய பாவங்கள் இன்னும் நிறைய இருக்கு. எப்போ ஏற்பட்ட கிளையண்ட்டாக இருந்தாலும் பேசி கரெக்ட் பண்ணுற திறமை உங்ககிட்ட இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, அதோ
அங்கே பாரு அந்த பிளாக் சாரி. ம், போ, அவளை கூட்டிட்டு வா. வாட் யூ மீன்? அந்த பொண்ணா? நீ உடம்புக்கு வேலை பேசுறத பார்க்க ஆசையா இருக்கு. முக்கியமான வேலைலாம் நிறைய இருக்கு. சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. நீ போலனா இவ போவா. அதை நீ பார்க்கணுமா? உண்மைதானா? என்ன எல்சா, உன் ரேஞ்சே மாறி போச்சு. பெரிய பெரிய ஆள் கூட எல்லாம் பிசினஸ் பண்ற. நானும் வாழ்க்கையில் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல. சரி, சீக்கிரமா மெட்ரோல ரூம் எடுத்துக்கிறேன், உடனே போலாம். அது எப்படி இப்போ முடியும்? நீ போ, இதை முடிச்சுட்டு நான் ராஜாவோட ஆட்டோ எடுத்துகிட்டு அங்கே வரேன். நீ என்னடி பேசிகிட்டு இருக்க? உனக்காக ஒரு பாட்டில் ராஜா விஸ்கி, பீஃப் பிரியாணிலாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படிரா சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் போய் முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். அப்புறம் இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி தெரிவாளிங்க, அங்கெல்லாம் போயிடாதீங்க. மற்ற எல்லாருக்கும் ஹெய்ட்ஸு. அப்புறம்லாம் முடியாது, நான் 1500 தரேன். என்ன சார், நீங்க பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? நீங்க வேற எங்கேயாச்சும் போங்க சார். முடியாது. அப்படியே சார், வேற ஏதாச்சும் வேணும்னா 750 கொடுங்க, போதும். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். எனக்குன்னு நீங்கெல்லாம் வருவீங்களா? வேற எங்கேயாச்சும் போய் பார்க்க வேண்டியது தானே? ஏன் பொழப்புல போய் மண்ணா போடுறீங்களே? டே பிரான்சிஸ், நீ போய் அந்த ஹோட்டல்ல இரு, நான் போய் முதல்ல சார் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பிசினஸ் வந்திருக்கு. நீ ஹோட்டலுக்கு போ. உனக்கு இன்னைக்கு எதுவும் நடக்காது. 1500 எடுத்துக்கிட்டு வந்துட்டான். காரை விட்டுட்டு ஹோட்டலில் போகலாமா சார்? நம்மளும் ஒருத்தர் இருக்காரு. வேண்டாம். இது யாரு சார்? கூட்டுக்கு இன்னொருத்தியா? இவ என் மனைவி. இப்ப இருக்கிற எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க. போன மாசம் முன்னாடி இப்படித்தான் ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. 2000 தான் கொடுத்தானுங்க. இவரு உங்களோட ஃப்ரெண்டா? இங்க பாருங்க, இவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன பெட்டு. இவரு கூப்பிட்டா பொண்ணுங்க வருவாங்கன்னு, நானு வரமாட்டாங்கன்னு இவரு பெட்ல தோத்துட்டாரு. என்ன பார்த்தா ரம்மியில இருக்க ஜோக்கர் மாதிரியே தெரியுது. அந்த பிரான்சிஸ் கூடவே போயிருக்கலாம். வேணா சார், எல்சா வளைக்காம கூலி வாங்க மாட்டா. இது கூலி இல்லை, என் சந்தோஷத்துக்கு. நீங்களும் சந்தோஷத்தை இப்படி தான் காட்டுவீங்களா? சில பேர் இருக்கானுங்களே. நான் வரட்டா சார், பார்க்கலாம். எதுக்காக என்ன வச்சு இந்த சீப் கேம்? கார்ல ஏறினதுக்கு அப்புறம் நீ கேட்ட எந்த கேள்விக்கு நான் கரெக்டா பதில் சொல்லியிருக்கேன்? நம்ம எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வைல்ட் கெஸ். எங்கள் குழந்தைய ஒரு தடவை பார்க்க முடியுமா? அவகிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசணும். ஒரு வாட்டியாச்சும் அவளோட குரலை கேட்கணும். நீ சொல்கிற எதுவாக இருந்தாலும் செய்கிற, என்ன நம்பு. தனக்குத்தானே போய் சொல்லிக்கிட்டு வாழ்கிறது தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. அப்புறம் எல்லா பயணமும் முடிகிற இடத்துக்கு
நீ இங்கே பார்வதி, ரவி நீ இறங்கு. நேத்து நீ ஒருத்தரை பார்க்கணும்னு கிளம்பின, உன்னோட பாஸ் உள்ளதான் இருக்காரு. இங்கே முடிச்சுக்கலாம். இன்னைக்கு உனக்கு ஆரம்பித்த இந்த கெட்ட நேரத்தை நீ நினச்சா இந்த கதை இங்கேயே முடிஞ்சிடும். ம், ஃபினிஷிங். நீ என்ன சொல்கிற? நானா கொல்லணுமா? கொல்றதுக்கு நீ பயப்படலாம், ஆனால் எனக்கு இல்லை. அம்மும் பார்வதியும் உயிரோடு இருக்கணும் இல்லையா? ம், ஹே நோ. என்னை கொல்லணுமா? அம்முவுக்கு ஏதாச்சும் ஆகணும்னா நான் சொல்லி தான் நடக்கணும்னு இல்லை. என் கூட இருக்கிறது பியாட்ரிஸ் மட்டும் இல்லை, அது உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அம்மா அப்பா தங்கச்சி, அப்புறம் ஏண்டா இப்படி? என் டார்கெட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, நீ இப்போ சொன்ன எதுவும். நீ எப்படி இங்க? ஓஹோ அப்படியா? இது இது என்னோட வீடு, அது நான் தானே கேக்கணும். நீங்க எப்படி இந்த வீடு கண்டுபிடிச்சீங்க? ஓ, அந்த மெசேஜ் அது வந்துடுச்சா? எந்த மெசேஜ்? என்ன ரவி, இன்னைக்கு காலைல கால் பண்ணி என்னெல்லாம் சொன்னீங்க? எனக்கு கால் பண்ணி பாஸ் சொன்னீங்க பார்வதிக்கு உடம்பு சரியில்லை. இல்ல வருவேன், கொஞ்சம் லேட் ஆகும். பார்வதிக்கு உடம்பு சரியில்லை அப்படி நீங்க தான சொன்னீங்க. எனக்கு தோணுச்சு something was backing you. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த வீட்டு அட்ரஸ் மெசேஜ் பண்ண. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு வாட்டி கால் பண்ண No response. என் கையில் ஃபோன் இல்லை. நான் இன்னைக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்வதிக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் சர்ப்ரைஸ் இருக்கா? அதுதானே பிளான்? என்ன இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? இது என் வீடுன்றதாலையா? எல்லாருக்கும் பயந்து எவ்வளோ நாளாக நம்ம லிஃப்டில் ஒளிஞ்சிக்கிட்டு ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூமில் என்னென்னமோலாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடு நமக்கு மட்டும்தான். இப்படி ஒரு நாள் எதிர்பார்த்து தானே பார்வதிக்கிட்ட இவ்வளோ நாளும் போய் சொன்னீங்க? எனக்கு நம்ப வேண்டாம். வாட்? எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் மூட் அவுட் ஆகுறீங்கன்னு. இவ்வளோ நேரம் டிரைவிங், ஒவ்வொரு முறையும் பார்வதிக்கு துரோகம் பண்ணுறன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்காதா? தேவி, Thank you.
இதுவரைக்கும் பார்த்தது இல்லையா? என் பேர் பின்னாடி இருக்கு சர் நேம். என் ஹஸ்பண்ட் வெங்கடேஷ். இப்ப அவரு, நான் தான் சொன்னல காலையில தான் டெல்லி போனாரு. இல்லைன்னா நம்ம எப்படி இங்க? யோசிச்சு பாருங்க ரவி. நம்மளை பத்தி உன் புருஷனுக்கு தெரிஞ்சா? ஏன் இப்போ இப்படி கேக்குறீங்க? என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. என் அம்பி உடஞ்சு போயிடுவாரு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? அவருக்கு எல்லாம் தெரியும். வாட்? என் குழந்தை அவர்கிட்ட இருக்கு. அவரு கொண்டுடுவாரு. எனக்கு என் குழந்தையை காப்பாத்தணும். வேற வழி இல்ல தேவி. நம்ம செஞ்ச பாவத்துக்கு நாம தண்டனை அனுபவிக்கணும் தேவி. அதுதான் அவருக்கு வேணும். அதுக்கு எதுவும் தெரியாத என் குழந்தைய பலி கொடுக்க முடியாது. உனக்கு வேற வழி இல்ல ரவி. முடியல, என்னால முடியல. Come on, do it. என்னால எப்படி கொல்ல முடியும்? ஆனா என்னால முடியும். ஒரு சாவு நிச்சயமா நடக்கும். எதுவும் தெரியாத 6 வயசு குழந்தை சாகிறத விட இவ சாகிறது மேல். முடியாது. Do it now. No. Ravi, no. No, Ravi. Please. Please, Ravi. I'm sorry, Devi. பாத்தியா, இவன் எந்த அளவுக்கு ஒன்று விரும்புறான்னு பாத்தியா? நான் சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு தேவி. தினமும் லேட்டா வரவும் புருஷன் கை கட்டுற தூரத்தில் இருந்தாலும் அந்த ராத்திரியில் நான் நிறைய எதிர்பார்ப்பேன். என்னோட வேலை, லேக் ஆஃப் கேர், இப்படி நிறைய ரீசன்ஸ். சாதாரணமாக நடக்கிற அரேஞ்ச் மேரேஜ், எந்த பொண்ணாக இருந்தாலும் நிறைய நியாயங்கள் பேசலாம். உண்மைதான், நிறைய நேரங்கள் ஆஃபீஸில் ஒன்றா இருப்பீங்க, மனசு விட்டு பேசிப்பீங்க. அங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு போகிற ஒரு நண்பன், எப்பவும் மனசுக்குள்ளேருந்து வர பாசம், அதெல்லாம் எனக்கு புரியும். ஆனால் இது பாசம் இல்லையே. அந்த கண்ணோட ட்ரிகரை நீ அழுத்த மாட்டேன்னு ஒரு நிமிஷம் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ அதை செஞ்சிட்ட. இதுக்கு பேர் பாசமாடா? உடம்பு உடம்பு உரசும் போது இருக்கிற சூடு தானே உனக்கு வேணும். அந்த வேசிக்கிட்ட நீ விலை பேசும்போது இவளை நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக சொந்த உடம்ப விற்கிற அவளுக்கு முன்னாடி இவ ரொம்ப கேவலமானவன் தெரிஞ்சுக்கிட்ட. அவளுக்கு பேர் வேசி. அப்ப உனக்கு தேவி, இந்த உடம்புக்கு விலை பேசின உனக்கு அந்த ஹோட்டல் ரூம்ல உன் முன்னாடி உன் பொண்டாட்டி உடம்ப நான் தொட்டப்போ உன் முகம் மாறி போச்சுல, அந்த வலி உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நான் இங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு நினச்ச உன் கூட ஒரு நாள் முழுக்க கூடவே சுத்தின எனக்கு எவ்வளோ வலிக்கும் நினச்சி பார்த்தியாடா நாய. Oh, my God.
என்னோட பொண்ணு எங்க? அம்மு சேஃபா இருக்கா உங்க வீட்லயே? அம்மோ அம்மோ, அப்படியா? சரி தூங்க. பாரு, அவன் அவளை வச்சு எதுவும் நம்ம குழந்தைய, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னா அம்மு இந்த வீட்டில தான் இருந்தா, அதுவும் சேஃபா. அவளோட அப்பா அவளுக்காக பணம் கெரியர் எதையும் விட்டதை தெரியாம அந்த பியாட்ரஸ், அவளுக்கு இந்த கதையில எந்த ரோலும் கிடையாது. எனக்கு புரியல. எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். பணம் மட்டும் இல்ல பாரு, நம்ம குழந்தைக்காக இத்தனை வருஷமா நம்ம பணத்தை அழிச்சிட்டான்னு யாரு சொன்னது? Can you just make it fast? நான் அங்க வெயிட் பண்றேன். இல்லனா வேண்டாம், நான் ஆஃப்டர்நூன் வரேன். அந்த ஸ்லிப்பை கொடுங்க. என் கரியர் மட்டும்தான் உங்களுடைய டார்கெட்டா? நான் அதுவும் செய்யல ரவி, அதுவும் சேஃப். நீங்க எதையும் இழக்கல ரவி, கரியர், பணம், அம்மு, எதுவும். அப்ப என்ன ஏமாத்தினீங்களா? ஒரு பகல் ஒரு ராத்திரி. Sorry. It's okay. நல்லா இருக்கு. I deserve it. அப்போ நீங்க? ஆமா, நாங்க ஒரு நாளாவது நீங்க இதை அனுபவிக்கணும்னு நினைச்சோம். பாச வைக்கிறவங்களை ஏமாத்தினா வழி எப்படி இருக்கும்னு அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நடந்த நாட்கள், எனக்கு என் மேலேயே பெரிய கோபம். பாசம் இருக்க மாதிரி என்கிட்ட நடிக்கும் போது, உங்களோட வேர்வையிலையும் பாசத்திலையும் வேற ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கும் போது, நீங்க எதையும் இழக்கல ரவி. உன்னை தவிர
எது சொன்னாலும் நம்புற உங்க பொண்டாட்டி இனி உங்களுக்கு இல்ல. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்றதுக்கு இல்ல, நீயே முடிவிடு. சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட எந்த குறையும் இல்ல, ஏதோ நடந்துருச்சு. நான் இப்ப என்ன நியாயப்படுத்திக்கல. இன்னைக்கு நான் அனுபவிச்சதை விட நீ நிறைய அனுபவிச்சிருக்க, எனக்கு அது தெரியுது. நீயே முடிவிடு. உனக்கு தெரியல ரவி, ஒருவேளை என் மனசு உங்களை மன்னிச்சிடலாம், அது எனக்கு வேற வழி இல்லாமனு கிடையாது. இன்னைக்கு என் குழந்தைக்காக நீங்க ஓடினதுக்காக அனுபவிச்ச வேதனை அவமானம், உங்களுக்குள்ள ஒரு நல்ல அப்பா இருக்காரு, அதுக்காக மட்டும்தான். ஆனா ரவி, நான் உன்ன கேக்கட்டுமா? தேவியோட இடத்துல நான் இருந்திருந்தா என்ன நீங்க மன்னிச்சிருப்பீங்களா? Excuse me, Dr. Susan. Ravi, வாங்க. You're right on time. Morning, Susan. Morning. Parvathi. Hi, வாங்க. Susan, உங்க செக். ரொம்ப நல்ல விஷயம் இது. பொண்டாட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு இங்க சாப்பாடு கொடுக்கற நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஆனா இவ்ளோ பெரிய அமௌண்ட் மனைவி பர்த்டே கொடுக்கறது ரியலி அப்ரிஷியபிள். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, இவளோட ஆசை தான். நான் இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பேஷண்ட்டுக்கு வீட்டில் கிடைக்கிறத விட இங்க பாசம் நிறைய கிடைக்குதுன்னு எங்களோட சீனியர் சார் பணிக்கார் எப்பவுமே சொல்லுவாரு. நோயாளிங்களுக்கு மருந்தை விட பாசம் தான் பெருசா தெரியும். அதை நாங்க ட்ரை பண்றோம். ரவி, ரவி, என்னடா? இது ஒரு கியூரியஸ் கேஸ், சூசைட் அட்டெம்ட். ஆனால் நடக்கலை, ஹஸ்பண்ட் பார்த்துட்டாரு. உயிர் மட்டும்தான் பொழைச்சிருக்கு. ஷீ இஸ் பேரலைஸ்ட். இவங்க இதுக்கப்புறம் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நம்பாத ஒருத்தர் இருக்கார், இவங்களோட ஹஸ்பண்ட். ஆ, இப்போ தான் பேசணும், அவரே வந்துட்டாரு. நீங்க சொன்ன மருந்து கிடைச்சிருச்சு? ஆ, கிடைச்சிருச்சா?